தமிழ் சினிமாவில வளர்ந்த கதாநாயகர்களை வச்சு அறிமுக இயக்குநர்கள் படம் எடுக்க பயங்கரமா யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதே அப்படின்னு வெளியில இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ளார இருக்கிற பாலிடிக்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். சில கதாநாயகர்கள் இயக்குநர்களுடைய கதைய அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை தான் விஜய் ஆண்டனி இப்ப பண்ணிட்டு இருக்காராம். பிச்சைக்காரன் திரைப்படம் அவருக்கு கமர்ஷியலா பல ஹிட்ட கொடுக்க அவருக்கு கேரக்டரும் அப்படி இப்படின்னு மாறிடுச்சுன்னு பேசிக்கிறாங்க. சைதம் திரைப்படத்தை பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் இயக்கிட்டு இருக்காரு. அவரோட கதையில இம்ப்ரெஸ் ஆகிதான் இந்த படத்துல விஜய் ஆண்டனி கமிட் ஆனாராம். ஆனா படம் இப்ப இறுதி கட்டத்துல இருக்கிற நேரத்துல ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அது எதனாலனா கிருஷ்ணமூர்த்தி படத்தை எடுக்க எடுக்க அந்த இடத்துல இந்த இடத்துலன்னு எப்ப பார்த்தாலும் சீனை மாத்த சொல்லியோ இல்ல கதையில கைய வைக்கிறதோ இந்த மாதிரியான வேலைகளை விஜய் ஆண்டனி செஞ்சிருக்காரு. இதனாலதான் ரெண்டு பேருக்குமே வந்து அப்பப்ப சண்டை முட்டிக்குமா. கதைப்படி பிளாஷ்பேக்ல ஒரு கேரக்டர் வருவாங்களா, அந்த கேரக்டர்ல வேற ஒருத்தவங்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு தான் இயக்குனர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா விஜய் ஆண்டனி அந்த கேரக்டரையும் அவரையே நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காரு போல. இதனால இயக்குனருக்கு தெரியாமலேயே அந்த கேரக்டர்ல விஜய் ஆண்டனி நடிச்சு அந்த படப்பிடிப்பையும் முடிச்சிட்டாராம். இதனால அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருந்த நம்ம இயக்குனர் ஒட்டுமொத்தமா வெறுத்தே போயிட்டாராம். சோ இந்த படத்துல விஜய் ஆண்டனி ரெண்டு கேரக்டர்ல இப்ப நடிக்கிறாரு. ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. சோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி